விடியல் டிவி நேயர்களுக்கு ஜோதிட ஆலோசகர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் குரு பெயர்ச்சி 2021 செப்டம்பர் முதல் நவம்பர் 2022 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த ஒரு வருட குரு பெயர்ச்சி காலகட்டம்ங்கிறது ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் மூன்று ராசி மண்டலங்களுக்குள் குரு சென்று திரும்ப போகிறாரு. முதல்ல வந்து வக்கர நிவர்த்தியாகி கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வந்துட்டார். செப்டம்பர் மாதம், அதாவது இந்த மாதம் 14 வந்துட்டார். இது கும்பத்தை நோக்கி மறுபடியும் தன்னுடைய இயல்பான வேகத்தில் அக்டோபர் மாதம் போக ஆரம்பிப்பார். 18/10/2021 கும்பத்தை 13/11/2021 சென்று அடைவார். ஸோ இந்த இடைப்பட்ட 65 நாட்கள் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத விரிவாக பார்ப்போம். இதிலேயே நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் நடக்க காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். கும்பத்தை சென்று அடைந்த பிறகு மேற்கொண்டும் சில ராசிகளுக்கு சுமாரான பலன்களை கொடுத்துருப்பார் இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து இன்னும் நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கிறதா இருக்குது. சுமாரான பலன்கள் கிடைத்தவர்களுக்கும் இந்த ஒரு வருட காலத்திற்குள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் கும்பம் செல்லக்கூடிய குரு தருவார். மறுபடியும் அவர் ஏப்ரல் 13 தேதி 2022 ஆண்டு கும்பத்திலிருந்து அதிசாரமாக மீனத்துக்கு போக போகிறார். ஸோ இதில் வந்து மகரத்திலிருந்து கும்பம் ஒரு விதமான பலன்களை கொடுக்கும், கும்பத்திலிருந்து ஒரு விதமான பலன்களை கொடுக்கும், கும்பத்திலிருந்து மீனத்திற்கு அதிசாரமாக செல்லும்போது ஒரு விதமான பலன்களை கொடுக்கும். இந்த மூன்று விதமான பலன்களை குரு பகவான் கொடுக்கும் பொழுது அனைத்து ராசி மண்டலங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் அவரவர்களுக்குரிய காலகட்டங்களில் நல்லதுங்கிறது குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்கவே போகிறார். பொதுவாகவே குருங்கிறவர் வந்து முழு சுபர், அதனால தான் அவரை வந்து பொன்னவன் மன்னவன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சாஸ்திரங்களில் வந்து போட்டுருவாங்க. அவர் எப்போதுமே வந்து அடுத்தவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வாய்ப்பை தான் அதிகமாக பார்ப்பார். இப்போ ஒருத்தருடைய ராசிக்கு குரு வந்து நின்ற இடம் வந்து சரியாகவே இல்லைன்னாலும் தன்னுடைய பார்வை பலத்தால் நல்லது செய்து வைப்பார். அப்படிப்பட்ட முழு சுபரான குரு பகவான் இனி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகுதுங்கிறத விரிவாக பார்க்க ஆரம்பிப்போம். பாருங்கள், ரிஷப ராசிக்கு 15 செப்டம்பர் 2021 வக்ர நிவர்த்தியாகி மகரத்திற்குள் வரக்கூடிய குரு பகவான் என்னென்ன நன்மைகளை தரப்போகிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அவர் 20 நவம்பர் 2021 வரைக்குமே உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்தில் தான் சஞ்சரிக்க போகிறார். இது ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பாக்யஸ்தானத்திற்கு வருகிறார். உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் அவர் வருகிறார். இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இந்த அமைப்பின்படி உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கூடப்போகுது. இந்த ஒரு 2 மாத காலங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். புனித யாத்திரையெல்லாம் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. எண்ணத்தில் தெளிவு ஏற்படுங்க. இவ்வளோ நாள் நிறைய குழப்பங்கள் இருந்துச்சுன்னா அந்த குழப்பங்கள் விலகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதோட 3வது வீடான தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதும் பலம் அடையுது. ஏன்னா குரு வந்து தான் உட்கார்ந்த வீட்டை விட பார்க்கும் வீட்டிற்கு பலம் அதிகம் அப்படின்னு சாஸ்திரங்களில் மிக தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி உங்களுடைய தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது பலன் அடைய போகுது. உங்களுடைய வியாபாரம் சுணக்கமான நிலையில் இருந்தால் அதிலிருந்து மீண்டு நல்ல லாபங்களை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை திரும்ப போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். 2வது பகுதியான 20/11/2021 முதல் 13/4/2022 வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கப் போகிறார். இந்த 10ஆம் வீடு அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தை குறிக்கும். இந்த இடத்தில் அமரும் குருவால் உங்களுக்கு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் கைக்கு வந்து சேருவதை நீங்கள் பார்க்கலாம். வாக்கின் மூலம் அனுகூலம் கிடைக்கும். இவ்வளோ நாள் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்காதவர்கள் கூட இனி உங்களுடைய சொற்களை செவிமடுத்து செயல்படுத்துவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மதிப்பு, உங்களுடைய நன்மதிப்புங்கிறது கண்டிப்பாக உயரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். திருமணம் போன்ற மங்கள காரியங்கள் இனிதே நடந்தேறும். இவ்வளோ நாள் வந்து நிறைய தடைகள் தாமதங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இனிமேல் அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடத்தி தர குரு வந்து உங்களுடைய ராசி வீட்டை தேடி வந்துட்டார்னே சொல்லலாம். நவம்பர் 2021 முதல் 13/4/2022 வரைக்குமான காலகட்டத்தை ஒரு நாள் கூட விரயமாகாமல் நிறையா உங்களுக்கான அனுகூலங்களை அதிகப்படுத்தி கொள்வதற்காக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது
ரொம்ப எளிதான வகையில் நீங்கள் வாழ்க்கையை வெற்றி கொள்வீர்கள் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். செய்தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்குது. நான்காம் வீட்டை குரு பார்க்கிறதுனால உங்களுடைய சுகஸ்தானம் அப்படிங்கிறது வலுவடைய போகுது, உற்பத்திகள் பெருகப் போகிறது. உங்களுக்கு ஏதேனும் காதல் அப்படிங்கிறது இருந்து அந்த பெண்ணையே திருமணம் செய்துக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு பெரிதும் உள்ளது. குழந்தை பாக்கியம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். வம்பு வழக்குகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு நீங்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு ஏப்ரல் 2022 குரு பகவான் தன்னுடைய அதிசார பயணமாக மீனராசிக்குள் நுழைவார். இந்த மீனராசிங்கிறதும் உங்களுடைய ராசிக்கு 11 வீடாகும். இந்த 11 வீடு அப்படிங்கிறது லாபஸ்தானத்தை குறிக்கும். ஸோ இந்த இடத்திற்கு குரு வந்தாலுமே கூட உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக ரிஷபத்திற்கு அமைவதோடு மட்டுமல்லாமல் மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சரியான திசையிலையும் உங்களை வழிநடத்த போகிறாரு குரு பகவான். பிரயாணங்களால் உங்களுக்கு அனுகூலங்கிறது ஏற்பட போகுது. ஆனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அடுத்தடுத்து வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்வதற்கு திட்டமிட்டு வைத்து கொள்ளுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தப் போகிறார் குரு பகவான். மீண்டும் என்னுடைய அடுத்த பதிவில் விரிவான விளக்கங்களுடன் சந்திப்போம். இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிற இந்த குரு பயிற்சிக்கான பலன்கள் உங்களுடைய ராசி அம்சத்தை தாண்டி லக்னத்தின் அம்சம்படியும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ உங்களுடைய ராசி வந்து உதாரணத்திற்கு மேஷ ராசின்னு வச்சுக்குவோம். உங்களுடைய லக்னம் வந்து கடக லக்னமாக இருந்தால் நீங்கள் கடக ராசிக்குரிய பலன்களையும் கவனத்தில் எடுத்துக்கணும். அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குறிப்புகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போது உங்களுக்கான பலன்கள்ங்கிறது முழுமை பெறும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் இதே போன்ற ஒரு விரிவான விளக்கத்தில் சந்திப்போம்.